ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் குமரி பீடமான கன்னியாகுமரி அன்னையின் சிறப்புகளை பற்றி நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் கன்னியாகுமரிக்கு ஸ்ரீ ராமபிரான் எழுந்தருளி உள்ளார் இலங்கைக்கு செல்வதற்கு கடலை கடப்பதற்காக பாலம் போடுவதற்காக வானரப்படையுடன் ராமபிரான் முதல் முதலில் வந்து சேர்ந்த இடம் கன்னியாகுமரி குரங்கு செயல் கடல் குமரியம் என்று மணிமேகலை காப்பியம் உரைக்கிறது ஆனால் இங்கு கடல் சீற்றமாய் இருந்ததால் பாலம் அமைக்க முடியாததால் அன்னையை தரிசித்து வேண்டி பின் அவர் ராமேஸ்வரம் சென்று பாலம் அமைத்தார் அதனால் கன்னியாகுமரிக்கு ஆதிசேது என்று பெயரும் ஏற்பட்டது இது கோவிலில் உள்ள தல புராணத்தில் இருந்து நாம் அறிய முடிகிறது கன்னியாகுமரி அம்மனின் கோயில் பிரகாரத்து தென் மேற்கு கோடியில் விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது மணிமண்டபம் அதன் அருகே ஆறு தூண்களால் அமைய பெற்றுள்ளது அதை தாண்டி சபா மண்டபம் இரண்டாவது பிரகாரத்தில் ஊஞ்சல் மண்டபம் அமைந்துள்ளது இங்கே கன்னியாகுமரி அன்னை தினமும் பவனி வரும் வைபவம் நடைபெறுகிறது கடற்கரையில் அமைய பெற்றாலும் இந்த கோயிலின் உள்ளே இருக்கும் தீர்த்த கிணற்றில் உள்ள நீரில் உப்பு கரிப்பதில்லை இது ஒரு அதிசயம் காசிக்கு போகிறவர்களுக்கு கதி கிடைக்க வேண்டும் என்றால் கன்னியாகுமரி வர வேண்டும் என்று புராணங்கள் கூறுகிறது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் கங்கையாடிலென் காவிரியாடிலென் பொங்கு பொங்குநீர் குமரி துறைப்பாடிலென் என்று குமரி உனையை போற்றுகிறார் இங்கே உள்ள குமரிக்கடலில் நீராடினால் பாவம் தொலையும் புண்ணியம் கிட்டும் அது மட்டுமல்ல நம் மூதாதையர்களுக்கு பித்திருக்கடன் செய்ய உகந்த இடமாக இது கருதப்படுகிறது இங்கே மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது இத்தலம் திருமண தோஷம் நீங்குவதற்கான பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது இக்கோவிலில் இக்கோயிலில் பூஜை சுயம்பர பூஜை செய்தால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் இந்த பூஜைகளை கோவில் நிர்வாகமே ஏற்பாடு செய்கிறது இக்கோயிலில் நவராத்திரி விழா பத்து நாட்களும் மிக விமர்சையாக நடைபெறுகிறது இதேபோல் வைகாசி விசாக திருவிழாவும் பத்து நாட்கள் நடைபெறும் அந்நாளில் தெப்போற்சவம் தேரோட்டமும் நடைபெறும் இது இல்லாமல் தினமும் காலையிலும் மாலையிலும் அன்னையின் வீதி உலாவும் இங்கு நடைபெறுகிறது தென்கோடியில் காவல் அரணாக திகழ்ந்து துன்பப்படுவோருக்கு அவர் அரவணைத்து துன்பப்படுவோரை அரவணைத்து அவர்கள் துன்பத்தை நீக்கி நம்பிக்கையோடு வரும் தன் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் கன்னியாகுமரி அன்னை எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் அளிக்குமாறு பிரார்த்தித்து கொண்டு அடுத்த சக்தி பீடத்திற்கான நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்